படத்தில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி யார் வாழ்ந்தோம்னு சொல்லுவாங்க. திரையுள்ளூரில் போட்டி போகாமல் நிறைந்த ஒரு உலகம். இந்த சினிமா துறையில் எல்லாருக்கும் பிடித்த மாதிரி ஒருத்தர் இருக்காருன்னா அந்த அது அபூர்வம். அந்த அபூர்வம் தான் இயக்குனர் மகேந்திரன் சார். உலக சினிமாவும் சரி, இந்திய சினிமாவும் சரி, நம்ம தமிழ் சினிமாவும் சரி, நிறைய ஆக்ஷன் படங்கள், கமர்ஷியல் படங்கள் வந்திருக்கு. மிகப்பெரிய வில்லன்லாம் படத்தில் காட்டியிருப்பாங்க. கிளைமேக்ஸில் அத்தனை வில்லனுக்கும் ஒரு முடிவு இருக்கும். ஆனால் மிகப்பெரிய ஆக்ஷன் படத்தில் கூட இல்லாத அளவுக்கு ஒரு வில்லனோட முடிவு உதிரிப்புக்குள்ள இருக்கும். அந்த மாதிரி வில்லனுக்கு ஒரு முடிவு எந்த உலக படத்துலையும் இல்லை. ரசிகர்களை பாதிக்கிற ஒரு முடிவு அது. அது அவரால் தான் கொடுக்க முடியும். அந்த மாதிரி அது மீறி எதுவுமே இல்லை நடந்ததில் வரைக்கும். இன்னும் ஆரம்ப படத்தில் வசனாதிருத்தமாக வந்தவர் ஒரு வசனாதிருத்தா இயக்குனர் ஆகும்பொழுது அவர் படங்களில் வசனம்தான் மேல் வாங்கியிருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் தங்கப்பதக்கம் போன்ற படங்களுக்கு வசனம் எழுதிய மகேந்திரன் சார் முள்ளு மடங்கள் எடுக்கும்பொழுதும் உதிரிப்புக்கள் எடுக்கும்பொழுதும் பார்த்தா எந்த அளவுக்கு வசனத்தை குறைக்கணுமோ அந்த அளவுக்கு குறைச்சி தான் பண்ணியிருப்பார். வசனங்கள் முதன்மையாக கண்ணுக்கு கதை சொன்னவர் அவர் தான். படங்கள் பார்த்தா கூட எல்லோரும் கண்ணு பார்த்தா கூட காதுக்கு தான் கதை சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் கண்ணுக்கு கதை சொன்னவர். ஒரு காலகட்டத்துலேயும் இந்த படத்துக்கு வசனம் யார், திரைக்கதை யார் அப்படின்னு கேள்வி வரும். ஆனால் மகேந்திரன் சார் படத்தில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, அவர் படத்தில் தான் கேமராமேன் யார் அப்படின்னு கேள்வி வைக்கிற ஒரு சூழல் வந்தது. ஏன்னா விஷுவில் அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் யதார்த்த படம் அப்படிங்கிறது தமிழ் துறையில் உள்ள அவர் படங்கள் தான். மகேந்திரன் சார் படம் மாதிரி எடுக்கணும் சொல்லிட்டு இன்னமும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவர் அளவுக்கு யாரும் எதார்த்த படங்கள் எடுத்தது இல்லை. அந்தளவுக்கு எதார்த்த படத்தோட வழிகாட்டியும் சொல்லலாம், விதாமன்னு சொல்லலாம். அவருடைய படைப்புகள் என்றைக்கு இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும். அது இருக்கிற வரைக்கும் அவர் நம்ம கூட இல்லைங்கிற ஒரு இது மட்டும் இருக்காதுன்னு சொல்கிறேன். இயக்குனரோட குடும்பத்தாருக்கும் அவரோட பயணித்தவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதலையும் அஞ்சலி செலுத்தி நன்றி, வணக்கம்.